எல்லாமே குலா ஜாம்பிரி ஆயிடுச்சு. அங்க சாப்பிட்டு பாக்கலாம். சூப்பர். வெறும் 20 ரூபாய் பிரெட் பாக்கெட்டில் இவ்வளோ சூப்பரான குலோப்ஜாம் செய்ய முடியுமா? ஆமாங்க, ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாம். அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம செலவுகளை கம்மி பண்ணி நல்ல ஜாலியாக சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய பிரெட் பாக்கெட் வாங்கி வெறும் 5 ஸ்லைஸ் பிரெட் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, திப்பி திப்பியாக இல்லாமல். இப்போ நார்மலான மில்க், நம்ம ஹீட் பண்ணவும் தேவையில்லை, சும்மா நார்மலான மில்க் எடுத்து ஒரு 50 ml மில்க் விட்டால் போதும். இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தி அழுத்தி பிணைஞ்சு கொடுங்க. இது நல்லா அழுத்தி பிணையணும், ஏன்னா பிரெட்டுங்கிறதுனால திப்பி திப்பியாக நமக்கு இருந்துடும். ஸோ அதனால் நல்லா மாவு மாதிரி அழுத்தி, சப்பாத்தி மாவு எப்படி பிணைவோமோ அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிணைஞ்சு எடுங்க. இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் நமக்கு குலோப்ஜாம் விரிசல் வராமல் நல்லா ஷைனிங்காக வரும். அதை நம்ம இப்போது சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்படி உள்ளங்கையில் வச்சு உருட்டும் போது கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நமக்கு ஷைனிங்காக வரும். பாருங்கள், அளவாக கரெக்டாக நம்ம அழகாக இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட நமக்கு கிராக் இல்லாமல் உருட்டி எடுங்க. இப்போ நம்ம அதுக்கு சுகர் சிரப் செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு 150 கிராம் சுகர் எடுத்து போட்டாச்சு. கூடவே 1.5 கப் அளவு, நான் எடுத்த சுகர் வந்து 3/4 கப் அளவு இருந்துச்சு. ஸோ 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கம்பி பதமெல்லாம் தேவையில்லை. கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை எடுத்து நம்ம ஆற வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிற அளவுக்கான ஆயிலை விட்டாச்சு. இப்போ நல்ல ஆயில் மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருந்த பால் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக, கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் சூப்பரான குலோப்ஜாம் நமக்கு செஞ்சு எடுத்தாச்சு. மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம போட்டு பொறிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது உடஞ்சிருமேனு நம்ம பயப்படவே தேவையில்லை. ஹீட் மட்டும் நார்மலான ஹீட்டில் வைங்க, இல்லை நான் ஒன் சைடாக போடும்போது கருகி போயிடும். அவ்வளோதான், இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஜீனிப்பாகில் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டு விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு கூட ஊற விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, கொஞ்சம் கூட உடையவே. இந்த குலோப்ஜாமை பொறுத்த வரைக்கும் நம்ம உடனே கூட சாப்பிட்லாம். கட் பண்ணி ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் வச்சாலும் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டிவியில் வர மாதிரி அது இல்லை, இது வேற மாதிரி, அது அந்த டேஸ்ட் இல்லாமல் இது அழகான டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலில் தீபாவளிக்கான ரெசிபீஸ் நம்ம அதிகமாகவே போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்பவே செலவுகள் கம்மி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட. இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களை ஆதரவை கொடுத்துட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். இந்த தீபாவளிக்கு ஸ்வீட்டோட நல்லா கொண்டாடுங்க.